வித்தியாசம் ஈஸியா செய்யக்கூடிய வாழைப்பூ முட்டை பணியாரம் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா எப்படி கிளீன் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இதில் வந்து ஒரு நரம்பு மாதிரி வரும், அந்த நரம்பை வந்து எடுத்துருங்க. அப்புறம் இந்த ஒயிட்டையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து வாழைப்பூ எடுத்திருக்கேன். இது இருக்கட்டும். இதை வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை வந்து நான் இந்த மாதிரியாக பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து, வாழைப்பூ எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்து நறுக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒன்று எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். வாங்க இப்ப இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா இது கூட வந்து உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க வாழைப்பூ வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நான் வதக்கிட்டேன், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இன்னைக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை விருப்பமோ அத்தனை முட்டை வந்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்திட்டேன். இப்போ நான் 3வதா ஒன்று வந்து உடைச்சு ஊத்துறேன். இப்போ இதுல வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து மசாலாலையும் உப்பு போட்டிருக்கோம், ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஆட் பண்ண வேண்டிய மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா பீட் பண்ணிட்டேன். நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் வாழைப்பூ பச்சை மிளகாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பணியாரக்கல் வச்சுக்கோங்க. பணியாரக்கல் காஞ்சதும் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இந்தளவுக்கு ஆயில் வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் இந்த கரண்டியில் 1 கரண்டி வந்து பணியார சைடில் ஊற்றுறேன். அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு மூடி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேகட்டும். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக ரொம்ப அழகாக வந்துருக்கு பணியாரம். நமக்கு முட்டை பணியாரம், முட்டை வாழைப்பூ பணியாரம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க. பொறுமையாக திருப்பி விடுங்க. ஏன்னா ஒரு பக்கம் தான் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வெந்திருக்காது. பொறுமையாக திருப்புங்க. எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். இதை வந்து மூடி போட்டு 2-3 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான், இன்னொரு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசு பெருசாக நம்மளோட பணியாரம் வந்து ரெடி ஆயிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ முட்டை பணியாரம் வந்து ரெடி ஆயிருச்சு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.